மயிலாடுதுறையில் கள்ள சாராயம் குடித்த இரண்டு பேர் கண் பார்வை இழந்து உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமலில் இருப்பதால் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் மயிலாடுதுறை சேத்தங்குடியைச் சேர்ந்த பிரபு, செல்வம், வீராசாமி, சரத்குமார் உள்ளிட்ட 6 பேர் கள்ள சாராயத்தை வாங்கி குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றனர். சென்ற சிறிது நேரத்திலேயே அவர்களுடைய கண் பார்வை பறிபோனது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவர்கள் 6 பேரையும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பிரபு உயிரிழந்தார். இதே போன்று செல்வமும் பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளச்சாராயம் குடித்து 2 பேர் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டு காலமாக கள்ளச்சாராயத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை குறைந்து இருந்தது குறிப்பிடத்தக்கது.